பாலாய படம் ஆக்சன் அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு, படம் நல்லா இருக்கும். அதோட எங்க தலைவர் ரம்மி நாயகன் சரத்குமார் தான் பங்கமா நடிச்சிக்கிறாரு. நான் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆனால் பிக் ஸ்கிரீன்ல பார்க்கறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி படம் நான் பார்த்ததுல அம்மாவை கான்செப்ட் பண்ணி படம் வெறித்தனமா இருக்கு. தலைவா எங்க அண்ணன் பட்டை கலப்பிருக்காரு 2020 உங்க அப்பமான எங்க வருஷம் தான் இது. டான்ஸ் எப்படி பண்ணிருக்காரு, பட்டை கலப்பிருக்காரு. படம் என்ன சொல்ல வருது, படம் அம்மா தான் எல்லாமே. பெத்தவங்களை வந்து நம்ம ஹாஸ்டல் ஃபாரின்ல விட்டு போறோம், பெத்தவங்களை மதிக்கணும், அவங்க கவனப்படுத்தணும், அதுதான் படமே. அதோட எங்க தலைவர் ரம்மி நாயகன் சரத்குமார் தான் பங்கமா நடிச்சிக்கிறாரு, அவர் பெரிய பாராட்டு. நல்லா இருக்கு ப்ரோ, பியர்டு அந்த தம்மன் அச்சு மாசா வந்தாரு, கடைசியில கொண்டு போட்டாங்க பாவம் அவரை. புரியல ப்ரோ, படத்துக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? ஒரு 7 கொடுப்போம் ப்ரோ. சென்டிமெண்ட் நல்லா தான் இருக்கு. படம் உண்மையிலே நல்லா இருக்குண்ணா, எல்லாரும் பார்க்கலாம். அம்மா அப்பாவை லவ் பண்றவங்க கண்டிப்பா பாருங்க, அம்மாவை அப்பாவை எல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. பாட்டு செம்மையா இருந்தது. இது வரைக்கும் இந்த மாதிரி படம் நான் பார்த்ததுல அம்மாவை கான்செப்ட் பண்ணி ஆனால் செம்மையாக இருந்தது. படம் எல்லாருமே பார்க்கலாம், ஃபுல் ரேட்டிங் கொடுக்கலாம் படத்துக்கு. படம் அவங்க அம்மாக்காக அவங்க சண்டை போடுறாங்க, வெளியே போயிட்டு அவங்க அம்மா வந்து வெளிநாட்டுக்காக அவங்க அம்மாக்காக போகிறான், சம்பளம் வாங்கிறதுக்காக கடன் கட்டணுன்ட்டு. ஸோ ரிட்டர்ன் வரும்போது அவங்க அம்மாவை அவங்க ஒய்ஃப் எல்லாரையும் கொண்டுடுறாங்க. ஸோ அதுக்காக அவங்க ரிவெஞ்ச் எடுத்து எல்லாரையும் கொலை பண்ணி அவங்க அம்மா இது வரைக்கும் அவங்க அம்மாவை விட்டுட்டு வெளிநாட்டில் போகிறவங்கள இந்த மாதிரி தனியாக கொலை பண்ணுறாங்க சொல்லிட்டு அவங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டோட மூவி எடுத்துருக்காங்க. ஃபுல் ரேட்டிங் கொடுக்கலாம் மூவி. டான்ஸாக செம்மையாக இருக்குது, தரம் பண்ணியிருக்காங்க. வில்லனாக இருக்காரு, அவரோட அவுட்டிங் வந்து எப்படி சொல்கிறது, கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க. அவரோட வில்லன்னா பக்காவாக பண்ணியிருக்காரு, அவரோட ஃப்ரேமை ஃபுல்லாக பக்காவாக பண்ணியிருக்காரு, அவருடைய இதை ஃபுல்லாக நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆடியன்ஸோட பார்க்கும்போது. நான் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அண்ணன் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்ஷன் பிளாக் மதர் சென்டிமெண்ட்டு படம் சீன்ஸ்லாம் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதான் மதர் சென்டிமெண்ட் சாங். ரொம்ப பிடிச்சிருந்தது.